Hi friends, இன்னைக்கு சூப்பரான வாழைப்பழ ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பனானா ஹல்வா செய்யறதுக்கு வாழைப்பழம் நல்லா பழுத்திருக்கணும். பழுத்த வாழைப்பழம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, மூணுக்கு நாலு எடுத்துக்கோங்க போதும். இப்போ கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை இருந்தால் போதும், கொஞ்சம் நெய், அவ்வளோதான். இப்போ வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு அரைப்படாமல் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு, நான்ஸ்டிக் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அடுப்பில் வச்சுட்டு இந்த வாழைப்பழத்தை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் அது சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 1 or 2 minutes வந்து சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நெய் வந்து ஒரு 2 teaspoons வந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து ஒரு 6 teaspoonனா 3 தடவைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும், ஒன்றும் ஆகாது. பாருங்கள், அந்த பனானாலாம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்புறம் கரைஞ்சிரும். சர்க்கரை வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. பனானாவோட வாழைப்பழத்தோட இனிப்பை பொறுத்து சர்க்கரையை சேர்த்துனா போதும். நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் இதை வந்து நம்ம கொஞ்சமாக இப்போ வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 2 tablespoons அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாம். அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது வந்து வாழைப்பழம் தான். இந்த டைமில் அந்த வெனிலா எசன்ஸையும் சேர்த்திக்கங்க. இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் நம்ம தண்ணியாட்ட கரைக்கிறோம்ல, அது கட்டியெல்லாம் பிடிக்காது. அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழைப்பழம் வந்து அப்படியே கரைஞ்சிரும். கொஞ்சமாக நெய் மறுபடியும் விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரத்துல எல்லாம் ஒட்டாமல் அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா கொல கொலன்னு. அதுக்கப்புறமேலு இந்த அளவுக்கு நல்லா பிசுக்குன்னு வர மாதிரி வரும் எடுக்கிறப்ப. அந்த டைமில் மீதி இருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து போட்டுருங்க. கார்ன்ஃப்ளவரும் ரொம்பவும் சேர்த்தணும் அவசியம் இல்லை. இப்போ சர்க்கரை கரெக்டான அளவு எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதமான இனிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எச்சா போடணுமா வேண்டாமான்னு தெரியும். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ கடைசியில் மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை மட்டும் பாதியாக உடச்சி அப்படியே சேர்த்திடுங்க. நம்ம சாப்பிட்றப்ப அந்த முந்திரியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் நல்லா திக்காக புலக்குன்னு உழுகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்து இப்படியே நீங்கள் குழ குழன்னு வச்சுட்டு கப்பில் சர்வ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை பீசஸ் போடணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 1 hour விட்டுட்டீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி துண்டு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஏன்னா பனானா ரொம்ப நாளைக்கு வந்து தாங்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ஹல்வா தான். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.